அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியில் டோனி ஸ்டார்க் அவரோட மார்க் டூ ஆர்மரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரைடு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அப்போ நேராக வானத்தை நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஜார்விஸ் கிட்ட ரெக்கார்ட் ஆஃப் SR-71 அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு. அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அயன்மேனோட ஹர்ட் டிஸ்பிளேல ஒரு ஏர்கிராஃப்ட் வந்திருக்கும். அதோட பேர் SR-71 பிளாக் பேர்டுன்ற ஒரு நேமோடய வந்திருக்கும். ஆக்சுவலாக இது எக்ஸ்மேனோட ஏர்கிராஃப்ட் தான். இது நிறைய எக்ஸ்மேன் மூவிஸில் மல்டிபிள் டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் மார்வலோட எக்ஸ்மேன் கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயிலிங்க இந்த இடத்துல தெளிவாக டீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில டோனி ஸ்டார்க்கோட சூட் சவுண்ட் பேரியர்ஸை பிரேக் பண்ற அளவுக்கு கேப்பபிளான சூட் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். விச் மீன்ஸ் அயன்மேனோட சூட் சவுண்டோட ஃபாஸ்டா டிராவல் ஆகும் சொல்றாங்க. அதே மாதிரி டோனி ஸ்டார்க் அவரோட மார்க் டூ சூட்டை டெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க கிளியரா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மார்க் அப்படின்ற ஒரு யூனிட் வச்சுதான் அயன்மேன் சூட்டோட ஸ்பீடா கால்குலேட் பண்ணுவாங்க. எதனாலனா ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஜெட்டோட ஸ்பீடையுமே மார்க் அப்படின்ற யூனிட் வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. எதனாலனா இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே சவுண்டோட ஃபாஸ்டா டிராவல் ஆகக்கூடிய ஜெட்ஸ். அதனாலதான் இந்த ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்காக மார்க் அப்படின்ற யூனிட் யூஸ் பண்றாங்க. அதே விஷயத்தை சேம் அயன்மேனோட சூட் ஏயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அயன்மேன் ட்ரையாலஜில இந்த ஒரு தரமான டீடைல நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். என்னது அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில நம்ம டோனி ஸ்டார்க் மட்டும் தான் அயன்மேன் சூட் வியர் பண்ணிருப்பாரு. வேறல்ஸ் அயன்மேன் 2ல நம்ம ரோடி அண்ட் டோனி ஸ்டார்க் ரெண்டு பேருமே சேர்ந்து அயன்மேன் சூட் வியர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டோனி, ரோடி அண்ட் பெப்பர் பார்ட்ஸ்மே அயன்மேன் சூட் வியர் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேர் அயன்மேன் சூட் வியர் பண்ணதுனால தான் செகண்ட் பார்ட்டுக்கு அயன்மேன் 2னு பேர் வச்சிருக்காங்க. வேறல்ஸ் மூணு பேருமே அயன்மேன் சூட் வியர் பண்ணதுனால தான் தேர்ட் பார்ட்டுக்கு அயன்மேன் 3னு பேர் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு தரமான டீடைல நான் சொல்றதுக்கு முன்னாடி யாராச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எதனால அயன்மேன் சூட்ல கொஞ்சம் கூட அயன் இல்லைனாலும் அயன்மேன்ற பேரு அயன்மேன் கொடுக்கப்பட்டிருக்கு. குழப்பமா இருக்கு. சோ டோனி ஸ்டார்க் அயன்மேன் 1ல அவரோட ஐடென்டிட்டியை அயன்மேன் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி I am Iron Man. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு நீங்களே கேளுங்க. I mean it's not technically accurate. This suit's a gold titanium alloy. But it's kind of evocative the imagery anyway. பாயிண்ட் என்னன்னா அயன்மேன்ற பேருக்கும் அந்த சூட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் அந்த பேர் எவ்வளோ ஐகானிக்கா எவ்வளோ கேட்சியாக இருக்கு அப்படின்றது யூஸ் பண்ணி தான் அந்த பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே விஷயங்கள் தான் பிளாக் வீடோ, பேட்மேன், சூப்பர்மேன், வண்டர் மேன் இவங்களுக்குமே சேரும். பிகாஸ் இவங்களுக்கான பேர் முக்கியம் கிடையாது, அந்த பேர் எவ்வளோ ஐகானிக்கா எவ்வளோ கேட்சியாக இருக்கு அதை யூஸ் பண்ணி தான் அந்தந்த சூப்பர் ஹீரோஸ் அந்தந்த பேர்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அயன்மேனுக்கு இந்த பேர் சூப்பர் தான், பட் இதை தாண்டி இன்னொரு பெட்டர் நேம் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நேரம் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கு அயன்மேன் தாங்க, அதை தாண்டி என்னால் யோசிக்க முடியலங்க. பட் உங்களுக்கு அப்படியே தான் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போ நம்ம அண்ணன் டோனி அவர் தான் அயன்மேன் சொன்னாரோ எல்லாருமே ஆச்சரியமா சந்தோஷமா இருப்பாங்க. பட் கிறிஸ்டின் எவர்ஹார்ட்ன்ற இந்த அக்காவை தவிர அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு வேலிட் ரீசனுமே இருக்க தான் செய்யுது. என்னன்னா எப்ப டோனியை முதல் முதல்ல இந்த அக்கா பார்த்தாங்களோ டோனியை மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்னு சொல்லியிருப்பாங்க. You've been called the Da Vinci of our time. What do you say to that? Absolutely ridiculous. I don't paint. And what do you say to your other nickname, the Merchant of Death? That's not bad. இந்த நேம் ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் டைனமேட்டை கிரியேட் பண்ண உடனே நிக்னேமை ஆல்ஃபிரட் நோபலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டோனி வெப்பன்ஸை கிரியேட் பண்ணி வாரா ப்ரொமோட் பண்ணுறதுனால ஒரு கெட்டவனாக தான் இந்த அக்கா நம்ம டோனியை பார்த்துருக்காங்க. பட் சடனாக இவர் தான் அயன்மேன் சொன்ன உடனே அவங்களால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் கண்டுபிடிக்காத எத்தனையோ தரமான டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால தான் மார்வல் என்றைக்குமே மாசன் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?